ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேன் வந்து சீலிங் ஃபேன் வந்து ரொம்ப ஸ்லோவாக சுற்றுதா? அப்போது இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ தாங்க. மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேன் வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்பீடு ஹை ஸ்பீடில் இருக்குது, நாலில் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேன் வந்து ஸ்டார்ட் ஆகிறதே பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுமையாக தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஜெர்க்காய் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு சிலது என்னாகுனா கொஞ்சம் மீடியமாக வந்து இந்த ஸ்பீடில் வந்து ரன் ஆகும். ஃபுல் ஸ்பீடு வச்சாலும் ஃபுல் டார்க் வந்து கிடைக்காது. ஸோ இது என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பவர் ஆஃப் பண்ணிவிட்டு மெயின் பவரையும் ஆஃப் பண்ணிட்டு வந்து கெப்பாசிட்டர் வந்து ரிமூவ் பண்ணலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டார்க் பத்தலை, ஸ்லோவாக ரன் ஆகுதுனாவே ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வந்து கெப்பாசிட்டர் வந்து செக் பண்ணிக்கணும். கெப்பாசிட்டர் உண்மையிலே வந்து ஒர்க் ஆகுதா ப்ராப்பராக அப்படின்னு சொல்லிட்டு, இது பார்த்தீங்கன்னா 2 மைக்ரோஃபாரட். இந்த கெப்பாசிட்டர் வந்து ஃபஸ்ட்டு டிஸ்மேனல் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 2 டெர்மினலும் வந்து ரிமூவ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ரிமூவ் பண்ணதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் வந்து எந்தெந்த கெப்பாசிட்டர் வந்து எந்தெந்த ஒயரில் வந்து கனெக்ட் பண்ணி இன்செர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா ஃபேஸ் நியூட்ரல் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெட் கலர் ஒயர்லேயும் நெகட்டிவ் வந்து எம்டியாகவும் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர் ரிமூவ் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கெப்பாசிட்டர் வந்து செக் பண்ணிக்கலாம். கெப்பாசிட்டர் உண்மையிலே குட் கண்டிஷனில் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கனெக்ட் பண்ணிட்டு ஒரு 3 to 4 செகண்ட் வந்து சார்ஜ் ஆகட்டும். சார்ஜ் ஆகிட்டு ஆஃப் பண்ணிட்டு எடுத்துட்டு ஷார்ட் பண்ணிங்கன்னா நல்ல பவராக வந்து இதில் வந்து ஸ்பார்க் வரும். சார்ஜ் பண்ணிக்கலாம். இப்போ டிசார்ஜ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ரொம்ப லோவாக தான் வந்து ரியாக்ட் பண்ணுது. சார்ஜிங் வந்து ரொம்ப லோவாக தான் ஆகுது. ஒரு 1 to 3 தடவை வந்து சார்ஜ் பண்ணி டிசார்ஜ் பண்ணி செக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இது ரொம்ப லோவாக இருக்குது. ஸோ இந்த கெப்பாசிட்டர் தான் வீக்காக இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டார்டிங் டார்க் ஆனது வந்து நம்மளுக்கு கிடைக்கல. ஸோ வேறு கெப்பாசிட்டர் வந்து சேஞ்ச் பண்ணலாம். அந்த கெப்பாசிட்டரும் எப்படி செக் பண்ணதுன்னு பார்க்கலாம். நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2.5 மைக்ரோஃபாரட் வந்து கடையில் கிடைக்கும். என்கிட்ட 2 மைக்ரோஃபாரட் இன்னொரு ஃபேன்லேருந்து ரிமூவ் பண்ணது இருக்குது. ஸோ இதையும் வந்து நான் செக் பண்ணி காட்டுறேன். சார்ஜ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். செப்பல் மறக்காமல் வந்து செப்பல் இல்லை ஷூ இருந்துச்சுன்னா ஷூ போட்டு போடுங்க. பார்த்தீங்கன்னா இப்போது ஸ்பார்க் வந்து நல்ல ஒரு பட்டாசு வெடித்த சவுண்டில் வந்து கேட்குது. இதே பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வாட்டி பண்ணி பார்த்து அதில் ஏதாவது ஒரு டைம் வந்தாலும் நம்மளுக்கு ஓகே தான். இது நல்லாவே வந்து ஒர்க் பண்ணுது இந்த கெப்பாசிட்டர். இந்த கெப்பாசிட்டர் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன் வந்து ரொம்ப ஸ்லோவாக ஓடுறதுக்கான காரணம் வந்து கண்டுபிடிச்சாச்சு. கெப்பாசிட்டர் வீக்காக இருந்தாலும் வந்து நம்மளுக்கு அது மாதிரி வந்து ப்ராப்ளம் வரும். கெப்பாசிட்டர் தான் முழுக்க முழுக்க காரணம். ஸோ இப்போ இந்த கெப்பாசிட்டர் வந்து இதில் கனெக்ட் பண்ணி ஆன் பண்ணலாம். இப்போ நான் கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இது பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் ஸ்க்ரூவில் வந்து டைட் பண்ணிட்டு ஒரு வாட்டி இழுத்து பார்த்துக்கோங்க லைட்டாக. ஏன்னா ஒரு சில டைமில் கரெக்டாக வந்து மவுண்ட் ஆகியிருக்காது. வீடியோ வந்து நானே எடுக்கிறதுனால வந்து கனெக்ட் பண்ணுறது வந்து என்னால் காட்ட முடியல. ஓகே, இந்த ஹோல்டரில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் கெப்பாசிட்டரை. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஃபேன் ஆன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஃபேன் ஆன் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பீடாகவே வந்து ரன் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேன் வந்து இது மாதிரி ஸ்லோவாக போகுதுன்னா நீங்களே வந்து ஈஸியாக எப்படி ரெடி பண்ணுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து பார்த்ததும் மறக்காமல் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி ஒரு லைக் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.